வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதை திரு கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய அன்பளிப்பு என்ற சிறுகதை. வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சனிக்கிழமை ரொம்ப நேரம் கண்முழிச்சு இருந்ததால் காலையில் சுகமாக தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு நாலு பேர் முதுகில் அடிக்கிற மாதிரி இருந்தது. வலது தோள்பட்டைய யாரோ கிள்றாங்க. எழுந்து பார்த்தா, தூங்கு முஞ்சி மாமா, மணி 7:30 ஆகுது, இன்னுமா தூங்குற? எழுந்திருக்கல? இல்லை தண்ணி மேலே ஊத்தவா? அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. சிரிப்பொழிகளும் கேட்குது. தூக்கத்தில் வந்துன்னு அதட்டி கொண்டே எழுந்தேன். சாரங்கனை தவிர மற்ற மூணு சிறுவர்களும் சிரிக்கிறாங்க. கடிகாரத்தை பாருங்கோ மாமா, மணி 8 ஆக போகுது, இன்னும் தூங்கு மூஞ்சி மாதிரி தூங்கிக்கிட்டுன்னு சொல்லி சிரிக்கிறா சித்ரா. இரவு ரொம்ப நேரம் கண் முழிச்சு இருந்தா உடம்புக்கு கெடுதல்னு பாட புத்தகத்தில் இருக்கு மாமான்னு சொன்னா இதுவரை பேசாமல் இருந்த சாரங்கன். நாளையிலிருந்து பின்பற்றேன்னு சொன்னேன். இவங்க நாலு பேரும் பக்கத்து வீட்டு பிள்ளைகள். வழக்கமாக விடுமுறை தினங்களில் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து புத்தகம் படிக்கிறது வழக்கம். இன்னைக்கு அந்த எண்ணத்தில் தான் நாலு பேரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மாமா, இன்னைக்கு என்ன புத்தகம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க. நான் எதுவும் கொண்டு வரலையேன்னு சொல்லி அமைதியாக இருந்தேன். உடனே பிருந்தா, மாமா பொய் சொல்கிறீங்க என்று சொல்லி என் மேஜையில் இருந்த, அலமாரியில் இருந்த, எல்லா இடத்துல இருந்த புத்தகங்களெல்லாம் சித்ராவும் சுந்தர்ராஜனும் எடுத்து போட ஆரம்பித்தாங்க. மற்ற புத்தகம், கடிதங்கள், காகிதங்கள்லாம் கீழே போட்டாங்க. வீடே அல்லோலப்பட்டது. பிருந்தாவும் சுந்தர்ராஜனும் பீரோவில் இருக்கிற புத்தகங்களை எல்லாம் கீழே எடுத்து போட்டாங்க. சித்ரா பெட்டியில் இருந்த சலவ துணிகளை கீழே எடுத்து போடுறா. என்னோட பழைய டைரி, எனக்கு வந்த கடிதங்களை எடுத்து கீழே போட்டாங்க. சாரங்கன் மட்டும்தான் என் கூட அமைதியாக உட்கார்ந்துருந்தான். இவ்வளவு சத்தம் கேட்டதும் எங்கள் அம்மா சமையல் அறையில் இருந்து வந்துட்டாங்க. என்னடா இது, வீடு இப்படி இருக்கு, குழந்தைங்கள்லாம் இப்படி அமர்க்களம் பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிற, வந்து குளிடான்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் எங்கள் விஷயம், நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னேன்னா. என்னமோ, இன்னும் நீ சின்ன பிள்ளையாவே இப்படி பசங்களோட விளையாடுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உள்ளே போயிட்டாங்க. அதுக்குள்ள ஜன்னல் பக்கம் இருந்த 5-6 பெரிய புத்தகங்களை தடால்னு கீழே தள்ளி விடுறாங்க. கீழே விழுந்த புத்தகங்க நசுங்கி சில புத்தகங்கள் மேலே விழுந்து தாள்கள் தனியாக, அட்டை தனியாக போகுது. இதை பார்த்ததும் குழந்தைங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையும் புத்தகங்களையும் மாறி மாறி பார்க்குறாங்க. நான் கோபமாக இருப்பவன் போல அமைதியாக இருந்தேன். எல்லோரும் பயந்து நின்னாங்க. கொஞ்ச நேரம் மேலே எனக்கு அமைதியாக இருக்க முடியலை. சித்ரா, சுந்தர்ராஜன், பிருந்தா இவங்களுக்கு வேர்க்கவே ஆரம்பித்து விட்டது. சாரங்கன் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன் பயந்து 4 அடி தள்ளி உட்கார்ந்துக்கிட்டான். நான் எழுந்து என் அறையில் இன்னொரு ஜன்னல் பக்கம் போய் அங்கே இருந்த 13 கதை புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் வந்தேன். புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கு, வாங்கன்னு கூப்பிட்டேன். பயம் தெளிந்து எல்லா குழந்தைகளும் ஓடி வந்தாங்க. சித்ராவுக்கு கோபம். பொய் கோபத்தோடு என் முதுகில் அடித்தாள். நானும் பொய் சொல்ல மாட்டேன் என்று வலிப்பது போல நடித்தேன். எல்லோரும் சிரித்தாங்க. சுந்தர்ராஜன் ஓடி வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டான். என் கையில் இருந்த புத்தகங்களை வெடுக்குன்னு பிடுங்கி, எல்லா புத்தகங்களும் எனக்கு தானே அப்படின்னு வெளியில் ஓடி போகிற மாதிரி நடித்தான். எல்லா குழந்தைகளும் அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. உடனே உள்ளே வந்து, ஏமாந்துட்டிங்களா, சும்மா நடித்தேன் அப்படின்னு சொன்னான். நான் ஒரு 7 புத்தகங்களை கையில் வாங்கி என் பிரியமுள்ள சித்ராவுக்கு அன்பளிப்புன்னு எழுதி கையெழுத்து போட்டு சித்ரா கிட்ட கொடுக்குறேன். அதே போல் சுந்தர்ராஜனுக்கும் கையெழுத்து போட்டு 6 புத்தகங்களை அவன்கிட்ட கொடுக்குறேன். பிருந்தாவும் தேவியும், மாமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டதும், சித்ரா கிட்டையும் சுந்தர்ராஜன்கிட்டையும் வாங்கி படிங்க, இவ்வளவு நாள் எப்படி படிச்சிங்களோ அப்படியே படிங்கன்னு சொன்னேன். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு சந்தோஷமாக போயிட்டாங்க. சாரங்கன் மட்டும் என் பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தான். நான் களைஞ்சு கிடக்கிற புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைக்க ஆரம்பித்தேன். சாரங்கன் என்னிடம் மெல்ல வந்து உதவி செய்து கொடுக்க ஆரம்பித்தான். திடீர்னு என்ன நினைச்சானோ, எந்த வகுப்பு பாஸ் பண்ணினா இந்த புத்தகங்கள்லாம் கஷ்டம் இல்லாமல் படிக்கலாமாம்மா அப்படின்னு கேட்டான். நீ SSLC வந்ததும் புத்தகங்களை சிரமம் இல்லாமல் படிக்கலான்னு சொன்னேன்.
அப்படின்னா இன்னும் 2 வருஷங்கள் இருக்கிறது என்று அவனுக்குள்ளவே சொல்லி கொண்டான். அதற்குள் அம்மா வந்து, என்னடா இப்படி குளிக்க போகலையா, வெந்நீர் ஆறி போயிருக்குமே, நீதான் இப்படி குழந்தைங்க கூட சேட்டை பண்ணிக்கிட்டு புத்தகம் கலைப்பதும் அடுக்குவதுமா இருக்கிற நீ, போ நான் அடுக்கி வைக்கிறேன் என்றாள். உனக்கு இனம் கண்டு அடுக்கி வைக்க தெரியாதுமா, நீ போ நான் குளிக்கிறேன் என்று குளிக்க போகும்போது போயிட்டு வரேன் மாமா அப்படின்னு சாரங்க கிளம்பிட்டான் அவன் வீட்டுக்கு. என் அம்மாவுக்கு தெரியவில்லை ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பொக்கிஷம் மாதிரி. இந்த மாம்பழம் ஊருக்கு வந்து 4 வருஷம் ஆகிறது. முதல் 6 மாதம் வரை குழந்தைகளுடன் பரிச்சயம் இல்லை. பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளும் பரிச்சயம் ஆக ஆரம்பித்தார்கள். முதலில் என்னிடம் பழகியது சுந்தர்ராஜனும் சித்ராவும் தான். பிறகு சாரங்கன், பிருந்தா, தேவகின்னு ஒவ்வொருவராக என் வீட்டுக்கு வருவது வழக்கமானது. நான் பத்திரிகை துறையில் வேலை பார்ப்பதனால முன்னுரைக்காக என்னிடம் இருந்த புத்தகங்களை சித்ராவும் சுந்தர்ராஜனும் வாங்கி படிப்பது வழக்கம். அதுபோல வேறு சில புத்தகங்களும் அவர்கள் வாங்கி வருவது வழக்கமானது. நான் ஆஃபீஸில் இருந்து வந்ததும் புத்தகங்களை வாங்கி வந்திருக்கிறேனா என்று பார்க்க ஓடி வருவார்கள். அது மட்டும் இல்லாமல் மாலை நேரம், விடுமுறை, சாயங்காலம் இந்த சமயங்களெல்லாம் நானும் குழந்தைகளும் ஒன்றாக செஸ் விளையாடுவது, புத்தகங்கள் படிப்பது நடக்கும். குழந்தைகள் எல்லோரும் வயது வித்தியாசம் இல்லாமல் என்னை அவர்கள் நண்பன் போல நினைத்தார்கள். ஆனால் மனைவி மக்களோடு நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அம்மாவுக்கு இப்படி 4 தினமும் குழந்தைகளோடு விளையாடுவது பிடிக்கவில்லை. இந்த 13 புத்தகங்கள் கொடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 2 வாரம் ஆகியிருக்கும். பிருந்தா ஜுரத்தோடு படுத்து விட்டாள். மற்ற குழந்தைகள் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் அவள் அம்மா அப்பா எனக்கு பரிச்சயம் இல்லாததால் அவர்கள் வீட்டுக்கு போய் பார்க்க கூச்சமாக இருந்தது. குழந்தைகளிடம் அவளை பற்றி விசாரித்தேன். அவள் எப்போதும் படுத்தே இருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். ஒரு தடவை பிருந்தா வீட்டு வேலைக்காரனை பார்த்தேன். அவனிடம் விசாரித்ததில், பிருந்தாவுக்கு நாளுக்கு நாள் ஜுரம் அதிகமாகிக் கொண்டே போகுது சார், தூக்கத்திலையும் மாமா புத்தகம், மாமா புத்தகம் என்று புலம்புகிறாள் என்று சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே வெட்கத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவளை பார்க்க கிளம்பினேன். பிருந்தா வீட்டுக்குள் சென்றதும் அவளுடைய அப்பா அம்மா என்னை வரவேற்றார்கள். பிருந்தா படுக்கையில் படுத்திருந்தாள். மெல்ல கண் விழித்தாள். மாமா என்று உரக்க கூறினாள். படுத்துக்கோ பிருந்தான்னு சொன்னேன். அவள் மெதுவாக எழுந்து என் பக்கத்தில் வந்து ஒட்டி நின்று கொண்டா. எப்போதும் உங்கள் நினப்பு தான்னு பிருந்தாவின் அம்மா சொன்னாங்க. நான் அப்படியே வாயடைத்து போனேன். ஆஃபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்பியதும் மாமா போகாதீங்கன்னு சொன்னான். நான் தினமும் உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லி சமாளித்து வெளியே வந்தேன். சாரங்கனோட வீடும் பிருந்தா வீட்டு பக்கத்து வீடு தான். நான் வெளியே வரும்போது சாரங்கன் என்னை பார்த்து விட்டான். மாமா என்று கூப்பிட்டு உடனே என் பின்னே ஓடி வந்தான். எங்கள் வீட்டுக்கு வாங்க மாமா என்றான். கையை பிடித்து இழுத்து கொண்டேன். உங்கள் வீட்டுக்கு எதுக்கு என்றேன். பிருந்தா வீட்டுக்கு மட்டும் போனீங்க, அவளுக்கு ஜுரம் அதான் என்றேன். ஆஹா, எங்கள் வீட்டுக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சான். சாரங்கா இன்னொரு நாள் வருகிறேன், கையை விடு என்று சொன்னேன். அவன் கையில் 2 நெல்லிக்காய் இருந்தது. ஒன்றை என்னை எடுக்க சொல்லி வற்புறுத்தினான். எடுக்கவில்லை என்றால் என் சிநேகிதத்தையே உதறிவிடுவான் போல் இருந்தது. வாங்கி கொண்டேன். மறுபடியும் எப்போ வீட்டுக்கு வருவீங்க என்றான். ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி சமாளித்து வந்தேன். ஒவ்வொரு முறையும் பிருந்தா வீட்டுக்கு சென்று வரும்போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வரணும் மாமான்னு சாரங்கன் ஞாபகம் படுத்தி கொண்டே இருந்தான். 3 நாட்களில் பிருந்தாவின் ஜுரம் சரியாகிவிட்டது. அவள் பெற்றோர்கள் எல்லாம் உங்களால் தான் என்றதும் எனக்கு வித்தியாசமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. பிறகு சனிக்கிழமை விடுமுறை அன்று வழக்கம் போல் எல்லா குழந்தைகளும் என் வீட்டுக்கு வந்தார்கள். புதிய வருடம் பிறந்து 3 நாட்கள் ஆகியிருந்தது. நான் 2 டைரி வாங்கி வந்து சித்ராவுக்கும் சுந்தர்ராஜனுக்கும் வழக்கம் போல அன்பளிப்பு என்று எழுதி என் பெயர் போட்டு கொடுத்தேன். மற்ற குழந்தைகள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற எந்த பேச்சும் இராது. சித்ராவும் சுந்தர்ராஜனும் முதல் நட்பு என்பதாலோ என்னவோ எவரும் இதுவரை ஆமோதிக்கவில்லை. மாமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சாரங்கன் நினைவுபடுத்தினான். சரி சாரங்கா, எத்தனை முறை சொல்வாய் என்றேன். சாப்பிடும் வேளை எல்லோரும் வீட்டிற்கு சென்றார்கள். சாரங்கனை தவிர கையில் வால்ட் விட்மனின் கவிதை தொகுப்பு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு, எனக்கு இந்த புத்தகம் தருவீங்களா மாமா என்று கேட்டான். நான் அன்றைக்கே சொன்னேனே, நீ SSLC படிக்கும்போது தருகிறேன் என்றேன் நான். அவனிடம் புத்தகத்தை வாங்கி ஜன்னலில் வைத்தேன். நான் உள்ளே சென்றேன்.
அவன் முகம் வெளிரி போய்விட்டது. சாரங்கன் அழும் குரல் கேட்டு வெளியே வந்தேன். ஏன் அழுகிறாய் சாரங்கா என்று கேட்பதற்குள் அவன் வீட்டுக்கு ஓடிவிட்டான். எனக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது. அவன் ஏன் அழுதான்? வால்ட்விட்மேனின் கவிதை படிக்கும் வயது அவனுக்கு இல்லையே என்றுதானே சொன்னேன். எனக்கு மனதிற்கே சரியில்லை. பிடிவாதம் பண்ணவே மாட்டானே இவன். ஏன் இப்படி நடந்து கொண்டான் என்று மனம் யோசித்து கொண்டே இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆனது. சனிக்கிழமை அவன் மாலையில் வராமல் இருந்த மாதிரி இன்று வரவில்லை என்றால் என்ன செய்வது என்று யோசித்தேன். சனிக்கிழமை சாரங்கன் வராதது மற்ற குழந்தைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. நானும் என் அம்மாவும் காலை சாப்பாட்டை முடித்தவுடன் நான் என் ரூம்க்கு சென்ற பிறகு அங்கே வால்ட்விட்மனின் கவிதை தொகுப்பை எடுத்து படித்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் புத்தகம் வாசிக்க முடியவில்லை. சாரங்கன் அழுததுதான் காரணம். புத்தகத்தில் தெரிந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பிருந்தா வந்தாள். அவளிடம் விசாரித்தேன். அவள், நான் சாரங்கனை பார்க்கவில்லை மாமா என்றாள். அவள் வேலைக்காரன் அவள் அம்மா கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னதும் ஓடிவிட்டாள். மறுபடியும் என்னிடம் வந்து சாரங்கன் வருகிறான் மாமா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு சென்று விட்டாள். சாரங்கன் வந்தான். ஏன் சாரங்கா நேற்று அழுதாய்? ஏன் வீட்டுக்கு வரவில்லை என்று விசாரித்தேன். அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவன் நேற்று பார்த்த மாதிரி சோகமாகவும் இல்லை, மாறாக மகிழ்ச்சியாக இருந்தான். வாங்க மாமா வீட்டுக்கு போகலாம் என்றான். யார் வீட்டுக்கு? எங்கள் வீட்டுக்கு வருவதாக சொன்னீர்களே மாமா. ஆமா, அதை நீ பெருசாக எடுத்துக்கொள்வாய்னு நான் நினைக்கல சாரங்கா என்றேன். அவன் வற்புறுத்தினான். அவர்கள் குடும்பம் பழக்கமில்லை. ஆனால் வரவில்லை என்றால் மறுபடியும் அழுவானோ என்று பயந்து அவன் கூட சென்றேன். அவன் வாங்க வாங்க என்று கூப்பிட்டான். தயங்கியபடியே உள்ளே சென்றேன். ஒரு அறையில் உட்கார்ந்தேன். அவன் ஏழை என்பது அவன் வீட்டை பார்த்ததுமே கண்டுபிடித்து விடலாம். அவன் தந்தை வந்தார். வாருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். சாரங்கனின் சரித்திர புத்தகத்தை எடுத்து படித்து கொண்டிருந்தேன். சாரங்கன் ஒரு தட்டில் உப்புமாவும் டம்ளரில் காப்பியும் கொண்டு வந்து கொடுத்தான். வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் என் கையை பிடித்து தட்டில் வைத்தான். சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறதே என்று நினைத்து எப்படியோ சாப்பிட்டு முடித்தேன். சாரங்கன் மேஜையை திறந்து ஒரு ஃபவுண்டன் பேனாவை எடுத்தான். என் முதுகுப்புறமாக நின்று கொண்டு ஒரு டைரியை மேஜையில் வைத்தான். நான் சுந்தரராஜனுக்கும் சித்ராவுக்கும் கொடுத்த டைரி மாதிரியே இருந்தது. அப்புறம் பேனாவை என் கையில் கொடுத்து எழுதுங்கள் என்றான். நான் என்ன எழுத என்று கேட்டேன். என் பிரியமுள்ள சாரங்கனுக்கு அன்பளிப்பு என்று எழுதுங்கள் என்றான். இதோட இந்த கதை முடித நண்பர்களே. இந்த கதையில் குழந்தைகளிடம் பாரபட்சம் பார்க்கக்கூடாது என்பதற்காக முக்கியமான கருத்தை எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது இந்த கதை. குழந்தைகளுக்குள்ள மனசுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் நினைக்கிறாங்க, அதே போல் நம்ம ஒரு தவறு செஞ்சால் கூட அதை அடுத்த நிமிஷமே மறந்து போகும் குழந்தை. நம்ம அன்பை எதிர்பார்க்கறத அவங்க மறக்க நினைக்கிறதே இல்லை. இங்கும் அப்படிதான். சாரங்கன் எல்லோருக்கும் கொடுக்குற மாதிரி தனக்கும் ஒரு புத்தகம் கொடுக்காட்டா கூட அவர்களைப் போல ஒரு டைரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். பிருந்தா வீட்டுக்கு போன மாதிரி அவனுடைய வீட்டுக்கும் வரணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி அந்த டைரியை கொடுத்து கையெழுத்து வாங்கும் போதே தெரியுது அவன் என்ன ஆசைப்பட்டிருக்கான் அந்த நண்பரிடம், அந்த இளைஞனிடம் இருந்து அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. குழந்தைகள் தெய்வம் போலதான். மீண்டும் அடுத்த கதைகள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.